ஹாய் அப்தார வியூஸ். இன்னைக்கு நம்ம பல்லாவர சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம். இங்கே பார்க்கிங் வச்சது ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா வெளியே ஃபைன் போட்டுன்னு இருக்காங்க வண்டி விடுறதுக்கு. லாஸ்ட் இயர் வந்தோம், அந்த வீடியோ தான் நம்ம சேனல்ல அதிக வியூஸ் போயிருக்கு, 8000 வியூஸ் போயிருக்கு. ஸோ அதனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஓட்டு எடுப்பு எடுத்தேன், எந்த சந்தைக்கு போகலாம், கொளத்தூர் மார்க்கெட் போகலாமா, ஃப்ரைடே பல்லாவர மார்க்கெட் போகலாமான்னு. பல்லாவர மார்க்கெட் தான் நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ தரேஷ், இதான் வந்து என்ட்ரன்ஸு. நான் இப்போ ஜங்ஷன் நினைக்கிறேன். பேக் சைடில் தான் ஃபுல்லாக சந்தை. இந்த பக்கம் இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி இங்கே ரொம்ப ஃபேமஸ் பையா கிட்ட வச்சுருக்காப்புல. எவ்வளோ பையா அது? 20 ருபீஸ். வாட்சி இதெல்லாம் கட்டுவாப்புல, வாட்சி இதெல்லாம் கட்டுவாப்புல. அப்பு பண்ணுவாங்க 10 ரூபாய்க்கு. காட்டு கை காட், இந்த கை இந்த கை இந்த கை. 90s kids. இதெல்லாம் சின்ன வயசில் கட்டுவோம். வாட்சி மோதிரம் அப்போ என்னம்மா இங்கே வர அத்தாட்ட கேட்டு ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லு. இங்கே ஃபுல்லாக காய்கறி தான். ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்காங்க போல். இது உள்ளே ஃபுல்லாக கம்மி தான், ஒரு 10 கிட்ட தான் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம இங்கேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம். எல்லாமே இந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, குல்ஃபியே வந்து நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும், கொஞ்சம் பால் குவா டேஸ்ட்டு, கோவா டேஸ்ட் இருக்கும். ஆனால் ஒன்றுமே இருக்காது, புஷ்ஷுன்னு வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். சும்மா பார்க்க வேணா லுக்காக அப்படியே சேமியா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணால் சாப்பிட்லாம். அதுக்காக தான் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா இருக்கு. ரைட்டு. இதுதான் போல பேண்ட்டு நர்சரி ஐட்டம்ஸ் பாட்டிங் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன இருக்கு? வீட்டு உபயோகப்படுற கழுப்பு உள்ள பீங்காண்டு, பீங்காண்டில் செஞ்ச கிளாஸ், மண்புழு உரப்பண்ணை. இது வந்து ஃபுல் விதையும் இருக்கு. எலி குண்டு பழங்காலத்து டெம்பர் கிளாஸ்லாம் ஒரு 49 ரூபாய். 100 ரூபாய். மாதுளப்பழம், ஆப்பிள். உள்ள பின்னாடி ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக அந்த செடி ஐட்டம்லாம் இருக்குது. ட்ரெஸ்ஸு எந்த வகமோ ட்ரெஸ்ஸு இங்கே ஃபுல்லாக இந்த ஐட்டமாக தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. பெட்ஷீட்டு இது எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சாராக வாங்கணும். ஆ, நல்ல ஐட்டமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபிஷ்ஷெல்லாம் கவரில் வச்சுருக்காங்க. அதே தான் சுற்றி சுற்றி இந்த விதை செடிங்க, அப்புறம் ஃபோன் டெம்பர் கிளாஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ வீட்டு பேக்கேஸ். எவ்வளோ பேக்கேஜு? பேக்கேஜ் சார் 100 ரூபா.
ஆக்சுவலா ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. நாங்க நடுவுல போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒண்ணு ரெண்டு மூணா பிரிச்சு வச்சிருக்காங்க. தண்ணி ஊத்துனா செப்பல் என்ன ட்ரெஸ் மொத்தமா ஒரு அஞ்சு ஐட்டம் தாங்க சுத்தி சுத்தி வித்துட்டு இருக்காங்க. அப்பு 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 வாங்க வாங்க. என்ன கலர் ஆரஞ்சு பொருளாக கொடுப்பாரு முப்பது ரூபா 120 அடுத்தது நம்ம இப்ப நம்ம இதுக்கு போறோம். அப்புக்கு பிடிச்ச இடத்துக்கு போறோம். பங்களாபாத் நாட்டுக்கோழி கருங்கோழி எவ்வளவு அழகா இருக்குல்ல அது அது பேர் என்னது? ஆ வான் கோழி வெள்ளை கலர்ல இருக்குல்ல அழகா வெள்ளை கலர் இப்பதான் பாக்குறேன். காடையும் கோழியும் கலந்துருக்கு. ஆமா பாருக்கா காடை தான் வெள்ளை கலர்ல தான் இருக்கு. கலர் கலர் இருக்கு. இந்த மாதிரி காடை பார்த்துருக்கவே மாட்டோம். இது ஒரு காடை வெள்ளை கலர் காடை. ஒருவேளை வான்கோழி குட்டியோ டாக்டர் வேணா தொட்டு கிளம்புவோம். நம்ம என்ன வாங்க வந்தோம்? கோழி குஞ்சு தானே வாங்க வந்தோம். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. ஓ முயல் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. முயல் கண்ண பாரு லெவல்ல இருக்குது.
ஏன் சொல்றா இது கொஞ்சம் நல்ல சேடாத மாதிரி தெரியுது அதுதான் உங்களுக்கு ஃபுல் கலரா இருக்கு யூனிக்கா இருக்கு அது எடுத்துக்கலாம் நீமா கேடி பாட்டில் பாட்டில் பிங்க் கலர்ல இருக்கு கலரா இல்ல கலர் போடுறான் கலர் அடிச்சிருக்காங்க எனக்கு ஒரு இதுதான் நாங்க வளர்த்தோம் ஆனா செத்து போச்சு பிஞ்சஸ் அழகழகா இருக்கு குட்டி குட்டியா ஏய் கருங்கோழி இதுவும் வான்கோழி குட்டி இது கருங்கோழி குட்டி வான்கோழி வேறா ஜப்பா தாமே கேமரா
வெளில போனோம்னா மறுபடியும் நம்ம எக்ஸட்டு கேஜெட்ஸ்
سكر كمية أرجع، بس أنا تيست أرجع. أحسن لك كده. كارتشي سابينا. نعم. سيميا، بال سيميا. بال سيميا. وصولا. Electronic items, TV remote, mail dragon, tools, dosa kalle, shoe socks, all socks. Gavram baje na fulla in numero item marko, fulla andu kuri karanga na panga. It's my favorite. Huh?
சோஃபா சேர் கட்டில் பைக்லாம் செல் பண்ணுறாங்க ஸ்டார் சிட்டி 15,000 ரூபா த்ரெட்மில்லு ஸ்பீக்கரு ஏர் கடிக்கலா எல்லாமே சேலுக்கு தாங்க அவ்வளோதான் நம்ம சந்தையோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னும் கூட இருக்குது கொஞ்சம் தூரம் போனோம் இந்த அந்த முனை வரைக்கும் இருக்குது ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி பீரோ கட்லு சோஃபா ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் இது எல்லாமே சும்மா சேல்ஸுக்கு எல்லாம் ஃபுல்லாக புதுசு புதுசாக இருக்குது வாஷிங் மிஷினு எல்லா செகண்ட் ஹேண்டு புதுசு எல்லாமே இருக்குது ஹோம் தேட்ரு பாருங்க கோழி கோழி தோல் உரிக்கிற மிஷினு ராக்கு ஜென்ரேட்டரு சோஃபாலாம் புதுசு புதுசாக இருக்குது பிரியாணி வடிக்கிற சட்டி அரிசி வடிக்கிற சட்டி பல்க் பல்காக ஃபுல்லாக ஹோட்டல் ஐட்டம்ஸாக இருக்குது இது எல்லாமே இது ஆஃபீஸ் சேர்ஸு
எல்லாமே நீங்க செத்தோட இருக்கு அப்படியே அதுக்கப்புறம் இருக்கு எல்லாமே சேல் ரோட்லயே வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அப்போ வரும் 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 ட்ரெட்மில்ல ஆட்டோ சேல் ஆட்டோ ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க வாங்குற பொருளாம் ஓரமா வாயண்டா ஓரமா வாயண்டா கட்டில் எல்லாம் செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜி சேரு டிவி எல்இடி டிவி அந்த லேண்டில் ஆஃபீஸ் சேரு சோஃபா கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஏதாச்சும் வாங்கணுன்னா நீங்கள் அடிக்கடி இங்கே தான் வருவீங்க அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு பிளேஸ் இது சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பிடிச்சிருக்குது வெள்ளிக்கிழமை சந்தைன்றது இங்கே பாருங்கள் எவ்வளோ வியாபாரி நியாயத்துக்கு இருக்கிறாங்க வியாபாரிகள் ஹீரோலாம் அப்படியே நிற்கிறாங்க பேட்டு ஹாக்கி பேட்டு ஹாக்கி பேட்டு சைக்கிளு அடி பம்பு கூட இருக்கு ஸ்கிரீன் வாசல் ஸ்கிரீன் கூட வாங்குது டயல் மிஷின் சாரு எல்லாமே இப்போ வந்து சேல் ஆயிடுச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை பேக்கப் பண்ணுறாங்க தெரியல யாரு ஓகே நம்ம எண்டுகேடுக்கு வந்தாச்சு இதாங்க எண்டு அந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு வந்துட்டோம் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ரைட் எடுத்தா லெஃப்ட் எடுத்தா ஏர்போர்ட்டு மெயின் ரோடு ஃபைனலாக அந்த பலூன் வியாபாரியோட முடிக்கிறோம் இந்த இடத்த இந்த லெஃப்ட் எடுத்தா இது ஏர்போர்ட்டு மெட்ரோ அது பின்னாடி ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலலாம் 90s கிட்ஸோட ஃபேவரட்டு அரிசியில் பேர் எழுதி கொடுப்பாங்க ஆக்சுவலாக இது எங்கேயுமே இப்போ வந்து பார்க்குறதில்ல இப்போல்லாம் மெரினா பீச்சில் கூட பார்க்க முடில ஆனால் மெரினா பீச்சில் அப்புறம் இந்த மாதிரி சந்தைகளில் இருக்கும் இப்போ மெரினா பீச்சிலே இப்போ நிறுத்திட்டாங்க செய்கிறது இது வந்து இப்போ பல்லார் சந்தையில் தான் நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட பல வருஷம் கழித்து இப்போ தான் நான் பார்த்தேன் அதை வெளியே எடுத்தேன் ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு பல்லார் சந்தைக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் டு உத்தர வியூஸ் முடிஞ்சிருச்சு வீடியோ என் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா திரிசோலா ரயில்வே ஸ்டேஷனு அப்படியே இந்த சைடு 1 கிலோமீட்டர் நடந்தோன்னா பல்லாவர ரயில்வே ஸ்டேஷனு 1 கிலோமீட்டர் நடந்திருக்கோம் நாக்கு தள்ளிருச்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேயா நீங்கள் கேட்ட மாதிரி 5 டே மார்க்கெட் நம்ம வந்து பிளாக் எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ